வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணலியோ. ஸோ ஒரு 100 நாள் நோஃபேப்பில் இருந்தால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து அந்த பர்சன்ஸுக்கு வந்து கிடைக்கும்? ஸோ ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனை தாண்டி ஒரு அசிய ஹியூமனாக வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் வந்து நான் வந்து கெயின் பண்ணேன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில். பட் அது எதை எப்படிலாம் கிடச்சிது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து மெயினாக நாங்கள் ரியலைஸ் பண்ணேன், ஏன்னா எது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸையும் ஓரளவுக்கு ஷார்ட்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மேஜரான பெனிஃபிட்ஸ் வந்து யூ கேன் ஏபிள் டு கம்பேர் த மை அதர் வீடியோஸ் வித் திஸ் வீடியோ. ஸோ த போல்டு வாய்ஸ், ரைட், த சவுண்ட் பிகம் டீப்பராக இருக்குது இல்லையா? ஸோ அந்த வாய்ஸ் வந்து நல்ல டீப் ஆகுது. அது யூஸ்வலாக வந்து ஒரு 100 டேஸ் வரும்போது நல்ல டீப் ஆகுது. டெஸ்டோஸ்டீரோன் லெவல் தான் இதோட மேஜர் காசஸ்ஸு, அது 100% நம்பலாம். ஸோ இது ஒரு பெனிஃபிட்ஸ். அடுத்தது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஐடியலிஸ்டிக்காக இருப்பீங்க, கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அது என்ன மாதிரி இம்ப்ரூவ்னா, உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு திறமைகள் இருக்கும் இல்லையா, அந்த திறமை வந்து வெளிவர்றதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த மாதிரியான டைம். ஏன் அப்படின்னா, ஒரு டீப் அடிக்ஷனுக்குள்ளாடி இருக்கும்போது யூ வில் பி அந்த ஒரு சைக்ளிக் ப்ரோசஸில் திரும்ப 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 அதுக்குள்ளேயே வந்து வந்து இருக்கிறதுனால யூ ஒரு சர்டன் வெளியில் ஒரு ஒரு பவுண்ட்ரியை விட்டு நீங்கள் வரமாட்டீங்க. உங்கள் கம்ஃபர்ட் சோனுக்குள்ளாடி இருப்பீங்க. அந்த கம்ஃபர்ட் சோனுக்கு அவுட்டர் சைடில் ஒரு இன்னொரு வேர்ல்டு இருக்குன்றதை நம்ம மறந்துடுறோம். ஸோ அப்போ உங்களுக்குள்ள நல்லா பாடுற திறமை, நல்லா பேசுகிற திறமை, மேடையில் நல்லா பேசுவீங்க, அந்த பேசுகிற திறமை வந்து மூழ்கடிக்கப்பட போகும். இல்லை வந்து நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல் ஆக்டிவிட்டீஸில் வந்து க்ரியேட்டிவாக இருப்பாங்க. ஸோ சில சர்டன் மெஷினரி வச்சு அதில் ஒரு இன்வென்ஷன் பண்ணுற ஆளாக இருக்கலாம். ஸோ ஒரு பொருளை திறந்து அதை சர்வீஸ் பண்ணுற, ஒரு மொபைல் ஃபோனை ஆப்ரேட் பண்ணி அதை சர்வீஸ் பண்ணுற நபராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது மென்டல் ஃபேக் வந்து குறைஞ்சி நல்ல ஒரு கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ்ட் ஆகி அதை வந்து அதுக்கு தீர்வு சொல்யூஷன் தர்ற ஒரு நபராக வந்து மாறுவீங்க. மற்ற மாதிரி நேரங்களில் ஈஸிலி வெக்ஸ் ஆகிடுவீங்க. இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது, இதுக்குள்ளாடி நம்ம தலையை நூற்றணுமா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குவீங்க. பட் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கிறதுனால முன்வாங்கி போவீங்க. அடுத்தது போல்டுனஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இது இப்போ ஒருத்தருக்கும் வந்து 5 பேர் நிற்கிற இடத்துல வந்து ஏதாவது சத்தம் போடுறாங்க, கத்துறாங்க, தேவையில்லாமல் வர்றாங்கன்னா, ஸோ உங்கள் சைடு நியாயம் இருந்துச்சுனாலும் நீங்கள் அந்த அடிக்ஷனில் இருக்கும்போது நீங்கள் ஒதுங்கி போயிருங்க, எதுக்குங்க நமக்கு வம்பணும். பட் மற்ற மாதிரி நேரங்களில் உங்கள் சைடில் நியாயம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து கேட்கறதுக்கும் ஒரு துணிவும் துணிச்சலும் நிச்சயமாக வந்து வரும். அடுத்தது ஆன்சைட்டி டிப்ரெஷன், மனப்பதட்டம், மன அழுத்தம் நல்லாவே மாறும். அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபேப் அடிக்ஷனால் வந்துச்சுன்னா மாறும். வெள்ளம் வேறு மனநோய் இருந்தது, வேறு ரொம்ப வேறு ஏதோ சிசோஃபர்னியா இருந்தது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து யூஸ்வலி ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஸோ அது இன்னொரு சாப்டர். பட் நார்மலாக இதன் மூலம் உங்களுக்கு மன அழுத்தம், மனப்பதட்டம் இருந்தது அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக வந்து அது வந்து உங்கள் உடம்பை விட்டு வந்து கம்ப்ளீட்டாக 99% அப்படியே வந்து மாறி போகும். ஸோ இந்த மாதிரியான மேஜர் பெனிஃபிட்ஸ், ஹைலி மெம்மரி, கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நல்ல போல்டஸ் கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து இன்னொன்று பாடி லாங்குவேஜ். ஸோ பாடி லாங்குவேஜ் வந்து எப்படி நம்ம ஒருத்தங்களை பார்க்குற விதமாக இருக்கலாம். ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டீஸில் நம்ம வந்து காட்டுறதா இருக்கலாம். ஸோ நம்ம நடக்கிற விதமாக இருக்கலாம், நம்ம கண் பார்க்குறதா இருக்கலாம், நம்ம நெக் மூமெண்ட்டாக இருக்கலாம், எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஐம் டாக் இங்கிலீஷ், வாக் இங்கிலீஷ் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி எல்லாமே அப்சர்வ் பண்ணப்படும். ஸோ எல்லாமே நமக்குள்ள ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்றது வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான மேஜர் பெனிஃபிட்ஸ். அப்போ நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, டீப் வாய்ஸ், அப்புறம் கக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஸோ பாடி லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஸோ டிப்ரெஷன் ஆன்சைட்டி வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருது. ஸோ இதெல்லாம் தான் மேஜராக கிடைச்ச பெனிஃபிட்ஸ். அப்போது இதுக்கெல்லாம் எது மேஜராக ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, பர்சனலாக எனக்கு ஹெல்ப் பண்ணது ஹோமியோபதிக் மெடிசன், அது பிஃபோர் ஆனா ஆசிட் ஃபோஸ், சாலிக்ஸ் நைக்ரா, அண்ட் இந்த மாதிரி நிறைய ஒயிட் சீஸ்நட், வால்நட், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து கரெக்டான ப்ரொபோஷனில் எடுக்கும்போது நல்லா 100% ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன நினைப்பாங்க, ஒரு 500 டேஸ் வந்து நோஃபேப்பில் இருந்துட்டுனா 500 டேஸும் மெடிசன் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லைங்க. ஸோ ஒரு 2 மந்த்ஸ், ஒரு 60 டேஸ் நீங்கள் மெடிசன் எடுத்தாலே போதும். சிலவங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் கூட தேவைப்படும், ஒரு 90 டேஸ் வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ என்னென்னா, மைண்டை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு தான். ஸோ இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வந்து அந்த வித்ராவல் சிம்டம்ஸை வந்து குறைச்சி உங்களை வந்து ஒரு
ஒரு காம் ஸ்டேஜில் வந்து கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். அப்புறம் ஒரு 2-3 months முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை நாள் வேணுனாலும், ஸோ லைஃப் லாங் வந்து நீங்கள் வந்து ஒரு துறவியாக போனால் கூட அது ஒன்றும் உங்களுக்கு வந்து மெடிசின் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இதெல்லாம் வந்து ஒரு அடிக்ஷனாக, இது ஒரு வாட்டியே சிம்பிள் அடிக்ஷன். ஏன்னா தூரத்தில் இருக்கிற சூரியன் நமக்கு எவ்வளோ சின்னதாக தெரியும், அதை விட குட்டியாக இருக்கிற பூமியில் இருந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய சூரியன் நமக்கு சின்னதாக தெரிகிற மாதிரி தான் நம்ம இதிலேருந்து ரொம்ப தூரம் வந்துடும். இந்த அடிக்ஷன் வெளியில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு அடிக்ஷன், ஒரு சின்ன அடிக்ஷனுக்கு போய் இப்படிலாம் வந்து வாழ்க்கையை தொலைச்சிக்கிறாங்களே அப்பா அப்படின்னு வந்து நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அதை யூஸ்வலாக உங்கள் தாட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த அந்த ஒரு எண்ணம் வந்து இதில் வந்து இங்கே வந்து பிரதிபலிக்கும். ஸோ இன்னொன்று, சில அவங்க வந்து யூஸ்வலாக வந்து பேசுவாங்க, எனக்கு வந்து அடிக்ஷனில் வந்து என்ன தான் இதிலேருந்து வெளியே வந்தாலும் ஒரு பெனிஃபிட்ஸ் ஒன்றும் கிடைக்கலையே, பட் ஆனால் மற்றவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்றீங்க, வாட்டி இந்த சூடோ எஃபெக்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறதுக்கு நான் பல தடவை விளக்கம் சொல்லியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, முக்கிய விளக்கம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நமக்கு வந்து பரம்பரையில் வந்து ஜீனில் வந்து மாறுபடுறவங்க, நம்ம டிஎன்ஏயில் என்ன வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான். இப்போ ஒரு மெமரி கார்டுக்குள்ளாடி என்னென்ன வந்து இருக்கோ அதுதான் வந்து அந்த மொபைல் ஃபோனில் வந்து ப்ளே ஆகும். நம்ம உடம்புன்றது ஒரு கருவி, நம்ம டிஎன்ஏ வந்து நம்ம மெமரி கார்டு சிப் மாதிரி, அதில் என்ன டிசைன் பண்ணியிருக்கிறதோ அதுதான் வந்து நம்ம வந்து விஆர் வாட் விஆர். ஸோ அப்போது இப்போ யூஸ்வலாக சொல்லுவோம் நாங்கள் கட்டப்பொம்மன் பரம்பரைடான்னு அப்படின்னு இருக்கும்போது இன்னும் வந்து ஒருத்தரை காட்டி கொடுத்த ஒரு பரம்பரையில் இருப்பாங்க. சும்மா நம்ம கற்பனை பண்ணிக்கோங்க, யாரையும் இமேஜின் இல்லை சொல்லல, சும்மா ஒரு ஸோ அப்போது இந்த ரெண்டு பரம்பரையும் ஒன்றான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஸோ அந்த வாரிசு இப்படி தான் வரும், இந்த வாரிசு இப்படி தான் வரும். அப்போது அந்த மாதிரி வரும்போது அந்த போல்டான பர்சனோட வாரிசில், இது யாரையும் நான் இன்டென்ஷனாக சொல்ல ஜஸ்ட் சொல்கிறேன், அந்த பர்சனுக்கு வந்து அந்த வாரிசில் வர்றவங்களுக்கு நல்ல மன தைரியம், நல்ல அறிவு, நல்ல ஷார்ப், இதெல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு விதமான அவங்களோட அடிக்ஷன் இந்த காரணத்தினால அவங்களுக்கு இந்த திறமைகள் எல்லாம் மழுங்கடிக்க, திரும்ப திரும்ப அடிக்ஷனுக்குள்ளே மூழ்கி இருக்கிறதுனால இந்த திறமைகள் வந்து தனித்திறமைகள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். அப்போ அவங்க இந்த ஸோ இந்த அடிக்ஷனை விட்டு அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு இந்த திறமைகள், அவங்களோட தனித்தன்மைகள், அவங்களுடைய எல்லா ஆற்றலும் வெளியில் கிடைக்கும். அதே நேரம் இந்த ஒன்றுமே ஒரு தகுதியும் ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, அவங்களுக்கு ஒரு விதமான என்ன ஒரு ஆற்றலும் வந்து கிடைக்காது. ஸோ அந்த இல்லாமல் இருப்பாங்க இயல்பாகவே. அவங்களுக்கு இதை வச்சு இதை விட்டுட்டு வெளியில் வந்தாலும் எதுவுமே கிடைக்க போகிறதில்லை. ஸோ இது வந்து ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து யூஸ்வலாக பெரிய அளவில் அடிக்ஷனில் இல்லாமல் இருப்பாங்க, அவங்க நார்மலி எல்லாத்தையும் கெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அடிக்ஷனுக்கு இருந்தால் தானே அதோட இழப்பு என்னன்னு தெரியும். ஸோ என்ன இழந்திருக்குன்னு தெரிஞ்சால் தானே என்ன கெயின் பண்ணியிருக்குன்றது நமக்கு வந்து தெரிய முடியும். எதுவுமே இழக்காமல் எனக்கு கெயின் கிடைக்கலன்னா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறவர் தான் அப்படி நினைப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் த பர்சன் தான் எங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லுவார். மற்றபடி எல்லாருக்குமே பெனிஃபிட் உண்டு, இட்ஸ் டெஃபினெட்லி இட் ட்ரூ. ஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அண்ட் கன்சல்டேஷன் தேவைன்னா டெஃபினட்டாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். நான் நோஃபாப் ஜேர்னியில் வந்து அப்படி உங்களுக்கு கண்டினியூஸாக ஹெல்ப் போகிறதுக்கு ஒரு கைகோத்து விடுற ஒரு மெடிசினல் சப்போர்ட் வந்து என்னால் வந்து தர முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பர் மூலம் உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களே வந்து சந்திக்கிறேன். இதன் பை ஃப்ரம் டாக்டர் லியோ.